வீடுகள் உயர கட்டுப்பாடு, தளர்வுக்கு அரசு ஒப்புதல், சிறிய அளவிலான குடியிருப்பு கட்டடங்களை 42 அடி உயரம் வரை கட்டும் வகையில் வீதிகளை தளர்த்த தமிழக அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. தமிழகத்தில் 2019 அமலுக்கு வந்த பொது கட்டட விதிகள் அடிப்படையில் கட்டுமான திட்ட அனுமதி பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இதன்படி அடித்தளம் மற்றும் 3 மாடிகள் வரையிலான கட்டடங்கள் 39 அடி உயரம் தான் இருக்க வேண்டும். குடியிருப்பு வணிக பயன்பாட்டுக்கான கட்டடங்களுக்கும் இதே விதிமுறைதான். இதன் அடிப்படையில் கட்டடங்கள் கட்டும் போது இயல்பாக 10 அடி இருக்க வேண்டிய ஒரு தளத்தின் உயரம் 9 அடியாக குறைகிறது. எனவே கட்டடங்களுக்கான உயர கட்டுப்பாடுகளை தளர்த்த கோரிக்கை எழுந்துள்ளது. இது குறித்து வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை உயரதிகாரி ஒருவர் கூறியதாவது, குடியிருப்பு வணிக கட்டடங்களுக்கான 39 அடி உயரம் என்ற கட்டுப்பாட்டு காரணமாக பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுவது அரசின் கவனத்துக்கு வந்துள்ளது. இதில் தொழில்நுட்ப ரீதியாக ஆய்வு அடிப்படையில் சில தளர்வுகள் வழங்க அரசு முடிவு செய்துள்ளது. இதன்படி குடியிருப்பு கட்டடங்களை 42 அடி உயரம் வரையும் வணிக கட்டடங்களை 45 அடி உயரம் வரை கட்ட அனுமதிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. FSA எனப்படும் தளப்பரப்பு குறியீடு, பக்கவாட்டு காலியிட அளவு மாறாமல் இந்த சலுகை அமல்படுத்தப்படும். இந்த முடிவுக்கு அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இது தொடர்பாக அதிகாரப்பூர்வ உத்தரவு விரைவில் வெளியிடப்படும். இவ்வாறு அவர் கூறினார். இந்த சலுகையால் சிறிய குடியிருப்பு வணிக கட்டடங்களில் ஒரு தளத்தின் உயரம் 11 அடி வரை இருக்கும்படி கட்டலாம். இதனால் கட்டடங்களுக்கு நல்ல காற்றோட்ட வசதி ஏற்படும். ராமப்பிரபு, நிர்வாகி, இந்திய கட்டுநர் வல்லுநர் சங்கம். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்தடைய வலதுபுறத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யவும்.